ஒரு ஊர்ல ஒரு சிற்பி இருந்தார். அந்த சிற்பி அழகான சிலைகள் பண்ணுவார். பண்ணினார்னா அது அப்படியே இருக்கும். இப்ப நம்ம சுவாமி சிலை கூட பார்த்தோம்னா அந்த மூர்த்தியை பார்த்தா அப்படியே அவர் இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இப்போ அமெரிக்காவில எல்லாம் ரொம்ப பிரசித்தம். அதே மாதிரி எந்த யாரையாவது பண்ணினானோ அந்த மாதிரியே பண்ணுவான். வாஸ்தவமா அவ உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த கண்ணு புரிவம் புரிகம் கையில இருக்கிற நரம்பெல்லாம் கூட தெரியும். அந்த மாதிரி பண்ற ஒரு சிற்பி. அவர் ஒரு விசித்திரமான ஒரு உபாசகர். உலகத்துல எல்லாரும் சிவன் விஷ்ணு எல்லாம் உபாசனை பண்ணுவான். இவருக்கு யாரு உபாசனைனா இவருக்கு சித்திரகுப்தன் உபாசனை. சித்திரகுப்தன் அவர்கிட்ட வந்து கேட்டார், நீ மாத்திரம்தான்ப்பா எனக்கு ஒரு பக்தன் இருக்க, உனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இவன் சொன்னா, எனக்கு வந்து சாகாம இருக்க ஏதாவது வழி இருக்கா? ஐயோ அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்க மாத்திரம் அந்த இடத்துல மாத்திரம் ஒன்னும் இன்னமும் ஒரு கரப்ஷனே வரல. அப்ப இவர் கேக்குறார், சரி நான் என்னைக்கு இறந்து போக போறேங்கிறது உங்க புக்கை பார்த்து கொஞ்சம் சொல்றேளா, கதெல்லாம் சொல்லி விடுறேன்னு கரெக்ட் டேட் இந்த நாள் இந்த டைம் எல்லாம் சொல்லிட்டார். இவர் என்ன பண்ணார், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இவரை போலயே கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம ஒரு 50 சில்பம் பண்ணி வச்சு சித்திரகுப்தன் கிட்ட கேட்டார். முதல்ல ஒரு இது கிளாஸ் கூட கேட்டார், தப்பிச்சுக்கு என்ன வழி இருக்குன்னு. வழி ஒரு லா இருக்கு, அந்த லா இதுவரையா யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, ஒரு லூப் ஹோல். அது என்னன்னா, எந்த மொமெண்ட்ல உங்களை கூட்டிட்டு போகணுமோ அந்த மொமெண்ட்ல போகலையானால் இன்னமும் நிறைய வருஷங்கள் நீங்க இருப்பீள். ஆனா அது இதுவரையா சக்சஸ்ஃபுல் ஆகல, அந்த மொமெண்ட்ல நடந்தாகணும். அது தெரிஞ்சதுனால இவர் என்ன பண்ணார், ஒரு 50 சில்பம் பண்ணி கரெக்டா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அசங்காம ட்ரெயின் பண்ணிட்டு அந்த சில்பத்துக்கு நடுப்புல போய் உட்காந்துட்டு யமதூதர்கள்லாம் வந்து பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியலையா. அப்ப எது இவா, அது தெரியவே இல்லை. யமன் கிட்ட சொல்றா, எப்படி இவனை கூட்டிட்டு வர்றது தெரியலையே, அப்படியே 50 51 இருக்கு பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இதுல ஒரிஜினல் எது எது சிலன்னு தெரியல. அப்ப யமன் சொன்னா, நான் வரேன், பரவாயில்ல, மனுஷன் தானே, நான் வரேன். அவர் கரெக்டா அந்த மொமெண்ட்ல வந்தார். வந்து சொன்னார், ஆஹா, எவ்வளவு பேரை நான் எடுத்துட்டு போயிருக்கேன், இந்த மாதிரி ஒரு சில்பம் பண்ணினவரை நான் பார்த்ததே கிடையாது. சிருஷ்டி ஆரம்பத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சில்பி பிறந்ததே கிடையாது அப்படின்னு யமன் சொன்னது காதல விழுந்ததோ இல்லையோ, ஒரு சில்பத்துக்கு மாத்திரம் முகம் அப்படியே விரிஞ்சு கழுத்துல கயத்து போட்டு ஒரு இழு இல்லையா. இதுதான் அங்கதான் நாம மாட்டிக்கிறது, எங்க அங்கதான் இல்லையா, அந்த அபிமான கழுத்துல கயத்தை போட்டு இழு. பிறக்கிறது யாரு, அந்த அந்த சந்தோஷப்படுற ஆசாமிதான். துன்பப்படுறது யாரு, அந்த சந்தோஷப்படுற ஆசாமிதான். அந்த ஆசாமிதான் துன்பத்துக்கு மூல காரணம், அஜ்ஞானத்தோட முதல் விதை. அந்த விதை இருக்கும் வரை இன்ப துன்பங்கள் இருக்கும். இன்பமும் துன்பமும் நம்மளை கட்டி போட்டு சஃபர் பண்ண வைக்கிறது, ரெண்டுமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது. சாந்திங்கிற ஒரு எல்லையில்லாத அனுபவத்தை புறக்கணிச்சிடுறோம். எல்லாருக்கும் சுகம் வேணும். சுகம்ங்கிறது ஒரு துன்பம், சுகம்ங்கிறது ஒரு துன்பம். அமைதிங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம். சுகத்தை பருக 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 மேலும் 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 நம்ம ஷாலோ ஆயிண்டே இருப்போம். துன்பம் போலயே ஸ்தூலமானது கிராஸா இருக்கிறது தான் இன்பமும். இதுக்கு ரெண்டுக்கும் அப்பாலா இருக்கக்கூடிய அந்த சாந்தி அமைதி ஆத்மாவோட ஸ்வரூபம் நிம்மதி. ஒரு உத்தம சாதகனுக்கு லட்சணம் என்னன்னா, அவன் வாஸ்தவமா மோட்சத்தை கூட ஆசைப்பட மாட்டான், நிம்மதியா இருக்கணும் அவ்வளவுதான். நிம்மதிதான் மோட்சம், நிம்மதிதான் ஞானம், நிம்மதிதான் ஆத்மாவோட ஸ்வரூபம்,
ஆத்மானா என்ன ஏதோ ஒரு ஜோதி உருவத்துல இருக்குமா அப்படின்னு கேக்குறான். உபனிஷத் சொல்றது சாந்தோயம் ஆத்மா. ஆத்மாக்கு என்ன லட்சணம்ப்பா? சாந்தோயம் ஆத்மா, சாந்தி தான் ஆத்மா, நிம்மதிதான் ஆத்மா, நலகுலையாத நிம்மதியை மாத்திரம் விரும்பக்கூடியவனே முமுக்ஷு. அவன் வந்து சித்தியை விரும்பல, பேர் பெருமையை விரும்பல, ஆரோக்கியத்தை கூட விரும்பல, நிம்மதியை தான் விரும்பல. ஏன்னா அதையெல்லாம் ஏன் விரும்பலங்கிறனா விரும்பிட்டும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் நம்ம கையில இல்லை, இயற்கை கையில இருக்கு. சரீரம் நம்ம கையில இல்லை, இயற்கை கையில இருக்கு. அது இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கு, நாளைக்கு ரோகம் வருது. இன்னைக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கு, நாளைக்கு ஏதோ வியாதி வந்து விடுறது. நம்ம கிட்ட கேட்கறது இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இயற்கையோட ப்ரோடக்டை இயற்கை கையிலேயே கொடுத்து இயல்பான ஸ்வரூபத்துல இருக்கிறவன் தான் ஞானி. இயற்கை அதை வச்சுக்கிட்டோம், உடம்பு வச்சுக்கிட்டோம், நாம கொடுக்க வேண்டாம், அதுதான் வச்சுட்டு இருக்கு. இது நம்ம பேச்சுக்கு சொல்றோமே தவிர உடம்பு இயற்கை கையில இருக்கு, இயற்கையோட பவர்ல இருக்கு. நாம வந்து நம்ம கிட்ட இருக்கோம், நம்ம ஸ்வரூபத்துல இருப்புல இருக்கோம், இருக்கேங்கிற ஒரு உணர்வு நமக்கு சித்தமா இருக்கு இல்லையா? அதான் பெரிய ஒரு ஜோதி. அவபாசாத்மா சாந்தாத்மனே நமஹா, வாசிஷ்டம் தொடங்குற போதே அந்த ஒரு ஜோதி, அந்த ஒரு தழல் நமக்கு சித்தமா இருக்கு இல்லையா? நான் இருக்கேங்கிற ஒரு உணர்வு, உணர்ச்சி இல்ல உணர்வு. உணர்ச்சிங்கிறது இமோஷன், உணர்வுங்கிறது கான்சியஸ்னஸ், உள்ளது உணர்வு, நிம்மதி, இதெல்லாம் அதோட ஸ்வரூபம். அதையே வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிறோம். ஆனந்தம்னா சுகம் இல்ல, சுகம்னா நமக்கு வந்து ஏதோ பாயசம் சாப்பிடுற போது, லட்டு சாப்பிடுற போது வர சுகம் தான் தெரியும் நமக்கு. சாந்தி நிம்மதினா நமக்கு புரியும் இல்லையா? ஆனந்தம்னா என்ன? நிம்மதி. எதனாலையும் நலகுலையாத நிம்மதி. நீங்க பாருங்க, சுகமா ரொம்ப நேரத்துல இருக்க முடியாது. ஒரு விஷயத்துல ரொம்ப சுகமா இருந்ததுன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த எக்ஸைட்மெண்ட்ல நீங்க எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? ஈவன் பஜனை நாம சங்கீர்த்தனத்துக்கு வர ஒரு ஒரு பாவ நிலை கூட எவ்வளவு நேரம் அந்த பாவ நிலையில இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் இருந்தோம்னா உடம்பெல்லாம் அஃபெக்டட் ஆயிடும், புத்தி எல்லாம் அஃபெக்டட் ஆயிடும், மனசெல்லாம் அஃபெக்டட் ஆயிடும், களைச்சு போயிடுவோம் இல்லையா? மூர்ச்சப்பட்டு விழுந்துடுவோம். ஆனா நிம்மதியா இருந்தா களைச்சு போயிடுவோமோ? எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம் தான். நிம்மதி வந்து ஞானிகளுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது இல்ல, எல்லோருக்கும் ஒரு இடையிலையாவது கொஞ்ச நேரத்துக்காவது அந்த நிம்மதிங்கிற அனுபவம் இருக்குதான் இருக்கு. எந்த கஷ்டத்துக்கு, ஒரு கஷ்டத்துக்கு நடுப்புல கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்? ஒரு பெரிய மகான் சொன்னார், டு நாட் கெட் போர்டு வித் பீஸ் அப்படின்னாரு. அஞ்ஞானத்தோட லட்சணமே அதுதான். ஏன்னா நிம்மதியா இருக்கிற போது அப்ப போய் டிவி போடு, பேப்பர் படி, எதையாவது பேசி அதை கெடுத்துக்கும். நிம்மதி வந்து நம்ம உண்டு பண்ண முடியாது, நிம்மதி இருந்துட்டே இருக்கு. நம்மளால பண்ண முடியறது என்னன்னா, இருக்கிற நிம்மதி மேல எதையாவது தூக்கி வை, மறைச்சு. அந்த சாந்தி நிம்மதிங்கிறது ஆத்மாவோட இயல்பான நிலை, அது அடைய வேண்டியதல்ல, அது நித்திய சித்தம், எவர் அவைலபிள், எவர் அட்டைன்ட். It is not created. அது நம்ம ஸ்டேட், அது நம்ம உண்மையான இயல்பான நிலை. அந்த நிம்மதியை மட்டும்தான் விரும்பணும். அந்த நிம்மதிக்கு தடையா இருக்கிறது இந்த மனம். அந்த நிம்மதி வந்து உடம்புல வரல, அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், எந்த இமோஷன், நல்லதான ஒரு விகாரம் வந்தாலும் கூட உடம்ப பாதிக்கிறது, மனசை பாதிக்கிறது, நிம்மதி மட்டும் எதையும் பாதிக்காது, இருந்துட்டே இருக்கலாம். ஏன்னா நிம்மதி வந்து மனசுல இருந்து வரல, நிம்மதி வந்து உடம்புல இருந்தும் வரல, நிம்மதி வந்து புலன்கள்ல இருந்து வரல. அதனால நிம்மதியா இருந்தா புலன்களும் அஃபெக்டட் ஆகாது, சரீரமும் அஃபெக்டட் ஆகாது,
புத்தியும் பாதிக்கப்படாது, மனமும் பாதிக்கப்படாது. சாந்திம் நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாமதி.